வணக்கம். ஒரு 3 வருஷம் நீண்ட வேலை ஒரு பெரிய போராட்டம் மீரா கதிரவன் சாருக்கு. டெய்லி பார்த்துருக்கோம் அவரோட படுற கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும், பட் எந்த கஷ்டம் வந்தாலும் வந்து ரொம்ப ஒரு சிறு முகத்தோடு வந்து தாண்டி வந்துடலாம் சார், மீண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது அவருக்கு. அதுக்கு பெரிய அவரை பார்த்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் சார். வந்து எனக்கு ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் பூவும் கொஞ்சம் புறாமல் எடுத்த டைரக்டர் மூலிமா பழக்கம் முதல் நாள்லேருந்தே. பிகாஸ் அவர் வந்து ஒரு ரைட்டர்ன்றதுனால வந்து எடுத்தால் என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவங்க வந்து எழுதுனதுலேயே வந்து டோட்டலாக வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்ன வேணும், கதைக்கு எப்படி வந்து ட்ரான்ஸிஷன் பண்ணணும். 4 கதைன்னும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு எடிட் பேட்டர்ன்லேயோ சொல்கிற விதத்துலேயோ அப்படின்றது, அது எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக கிளியராக சார் வந்து எடிட் ஆன் ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப் ஹீ ஹேட் இட். ஸோ எடுத்தால் வந்து எனக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் தெரியல. அதே மாதிரி வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராக்டிஸ் நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் என்னோடய படம் மாதிரி நான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு பண்ணாலும் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு மீரா கதிரவன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார், பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிக குறைவான டைரக்டர்ஸில் மீரா கதிரவன் சார் ஒருத்தர். நான் ஒர்க் பண்ணதில் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அமையணும், அந்த வெற்றி வந்து முழுக்க முழுக்க வந்து மீரா சாருக்கு மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி நான் சுயநலத்தோடவே சொல்லுவேன். ஏன்னா அவர் மட்டும்தான் இந்த படத்து கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட நல்ல மனசுக்கு இது ஒரு பெரிய படமாக அமையும் சார். அட் த சேம் டைம் இது ஒரு நல்ல படம், ஒரு பெரிய முயற்சி, டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான செலவுக்கும் சார் வந்து தயங்காமல் எல்லாத்துக்குமே வந்து செலவு பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈ புஷ்ட் ஹிம்செல்ஃப். அந்த எஃபர்ட்காகவே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கம் விழித்திரை, இது எனக்கு முதல் படம். எனக்கு இந்த படம் முதல் படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மீரா கதிரவன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் மேக்ஸிமம் நைட் எஃபெக்ட் எடுத்தனால நிறைய எக்யூப்மெண்ட் கொடுத்தாரு, லைட்ஸ் கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்கிறத விட மீரா சார் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு, அதனால் ஈஸியாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட வெற்றியாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சரண் வந்து வந்தவனும் போய் சொல்லிட்டாரு நிறைய எக்யூப்மெண்ட் கொடுத்தாராம். ஆக்சுவலாக 4 இயர்ஸ் பேக் வந்து மீரா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணு என்னை வந்து லேபில் மீட் பண்ணோம். கதை கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நைட்டில் நடக்குது 4 ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஓகே, சூப்பர், நல்ல ஸ்கோப் இருக்க படம். யார் ப்ரொடியூசர் அப்படின்னா நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஐயோ மீரா, என்னது, ஏன் இப்படி ஒரு ரிஸ்க்? ஒரு ஏன்னா நைட் ஷூட்டிங்கிறது வந்து இருக்கிறதுலேயும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அது வந்து ஒர்க் வந்து பாதி ஸ்பீடில் தான் நடக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டபுள் ஆகும், லைட்ஸ் வேணும், எப்படி இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், நீ ஓன் ப்ரொடக்ஷன் சொல்கிறீங்களேன்னு சொல்லி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரெண்டு பேரும் பேசி பேசி கடைசியாக ஓகே அது வந்து ஒரு கார்த்திகை தீபம் நைட் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் எல்லாத்துலேயுமே விளக்கு இருக்கும், லைட்ஸ் இருக்கும், நம்ம லைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் அரைவானோம். ஃபஸ்ட் டைமாக நைட் ஷூட்டிங்க்கு ஜென்ரேட்டர் இல்லாமல் போனது நாங்கள் தான் நினைக்கிறேன். வெறும் டியூப் லைட் எடுத்துகிட்டு கார் ஹெட்லைட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன் ஷூட் பண்ணோம். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருமே வந்து மீரா கதிரவன் அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக தான் எல்லாமே நாங்கள் இதில் அட்டாச் ஆனோம். ஸோ எங்களை இணைக்கிற ஒரு புள்ளியாக அவர் தான் இருந்தார். சினிமாவில் வந்து 2 டைப் ஆஃப் சினிமாக்காரங்க இருப்பாங்க. சினிமாவை வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க, சினிமாவுக்கு யூஸ் ஆகிறவங்க. சினிமாவை யூஸ் பண்ணிக்கிறவங்க வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கார் மாறும், வீடு மாறும், எல்லாம் மாறும், அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சினிமாவுக்கு யூஸ் ஆகிறவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. 4 வருஷம் மீரா அப்படி தான் இருக்காரு. ஆனால் சினிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சினிமாவுக்கு வந்தப்போ இருந்த சினிமாவோட ஸ்டாண்டர்ட் வேறு, இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் வேறு. அதுக்கு காரணம் வந்து மீரா மாதிரி நேர்மையான ஹானஸ்டான ஆளுங்க மட்டும்தான். இவங்க வந்து பண்ணுற படங்கள் தான் நம்மளோட லாங்குவேஜை அதோட எல்லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே போகுது. அதனால தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுது. ஆனால் விமர்சன பார்வையும் சரி, வியாபார பார்வையும் சரி, பொதுமக்கள் பார்வையும் சரி, இந்த 2 பேரோட படத்தையும் வந்து ஒரே ஸ்கில்ல தான் வச்சு பார்க்குறோம். அதான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கேம் இன்னும் சேர்ந்து ஆடி தான் ஆகணும். இந்த படத்தில் வந்து கிருஷ்ணா ஒரு பெரிய சர்ப்ரைஸ், எனக்கு பயங்கர ஒரு எனர்ஜி பண்டல். ஏன் அவர் வந்து அவரோட அந்த சைடை வந்து இன்னும் யாரும் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலங்கிறது தெரியல. இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அப்படி தான், அவங்க வந்து வேற வேறு முகங்கள் உள்ள ஆளாக இருக்காங்க, வேற வேறு திறமை உள்ள ஆளாக இருக்காங்க. இன்னும் அவங்களோட 100% பொட்டன்ஷியல் வந்து தமிழ் சினிமா வந்து பார்க்கல. தன்ஷிகாலாம் கபாலியில் நீங்கள் பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை, அது வந்து
கபாலுங்கிற ஒரு படத்துல அவங்க இருந்தாங்கன்றதுனால வேணா அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கலாம். ஆனா நான் பார்த்த தம்சிக்கு அந்த விழித்திரு படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற ஒரு விதம். அது எந்த ஹீரோயின் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஒரு தனித்தன்மை இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஹீரோ நம்ம ராகுல் புது ஹீரோ நல்லா வந்திருக்காரு, அவங்க நல்ல ஃபியூச்சர் இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஒரு திறமை உள்ள மனிதர்களை கண்டுபிடிச்சி மீரா வந்து இந்த படத்துல சேர்த்திருக்காரு. எல்லாருக்குமே அடுத்த லெவலுக்கான ஒரு ஒரு உதவுற ஒரு விதமா விஷயமா இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரண் வந்து ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் நான் பிஸி ஆயிட்டேன். பிஸினா என்ன, ஒன்றும் இல்லை, நானும் படத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதை முத்துக்குமார் சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் படம் மீரா தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு தானே பண்ணி, இப்போ நான் 30 கூட மாட்டேன் அப்படின்றது. அப்போ என்னடா ஃபர்ஸ்ட் படம் மீரா கொடுத்தாரு, இப்போ தான் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அதுக்கப்புறம் 30 கூட மாட்டேன். ஓ அதுவா, சரி ஓகே. ஸோ 4 இயர்ஸ்ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது வந்து அது அந்த பெயினை தூக்கி சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யாராக இருந்தாலும் அதை டயர்ட் ஆகிடுவாங்க. பட் மீரா வந்து எந்த ஸ்டேஜ்லையுமே டயர்டே ஆகலை. அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து பிரவீன்லாம் வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, தூக்கி சுமந்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. படம் கடைசியில் கடவுள் புண்ணியத்தில் ரிலீஸ் ஆகுது, நல்லா வந்திருக்கு, உங்களோட ஆதரவு கொடுங்க. மியூசிக் வந்து இந்த படத்தில் என்னோட ரொம்ப ஃபேவரெட். நான் அவர் இப்போ தான் சாரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பட் ஒவ்வொருத்தையும் மீரா நானும் மீட் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் சாங்கை வந்து ப்ளீஸ் போடுங்கன்னு சொல்லி போட்டு கேட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஒவ்வொரு துறையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு மீரா இந்த படத்தில். சரண் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முதல்லயே சரண் வந்திருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் இந்த படம். எனிவே உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுங்க.